நடப்பு ஐபிஎல் சீசனில் 10 அணிகள் விளையாடி வருகின்றன. ஒவ்வொரு அணிகளும் இதுவரை 5 அல்லது 6 போட்டிகளில் விளையாடியுள்ளன. புதிதாக வந்த அணிகள் புள்ளிப்பட்டியலில் முன்னேற்றம் காண்கின்றன. 4-5 முறை கோப்பைகளை வென்ற அணிகள் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் நீடிக்கின்றன. மேலும் மற்ற அணிகளோ பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதி செய்ய கடுமையாக போராடுகின்றன. இப்படியாக ஐபிஎல் 2022 ஆண்டுக்கான சீசன் மிகவும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த முறை ஐபிஎல் கோப்பையை வெல்லும் அணி குறித்து ரவிசாஸ்திரி மனம் திறந்துள்ளார். இது குறித்து ரவிசாஸ்திரி கூறுகையில், இந்த முறை இதுவரை கோப்பையை வெல்லாத ஒரு அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றும் என நம்புகிறேன். புதிய தலைமையின் கீழ் பெங்களூரு அணியினரின் செயல்பாடு சிறப்பாக உள்ளது. ஒவ்வொரு போட்டியிலும் பெங்களூரு வீரர்களின் செயல்பாட்டில் முன்னேற்றம் காண முடிகிறது. இதன் வெற்றியில் டூப்ளிசிஸ், கோஹ்லி, மேக்ஸ்வெல் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். டாப் ஆர்டரில் கோஹ்லி அசத்துகிறார். பின் வரிசையில் மேக்ஸ்வெல் நம்பிக்கை அளிக்கிறார். கேப்டன் டூப்ளிசிஸ் பவுலர்களை பயன்படுத்தும் விதம் பாராட்டுக்குரியது. எனவே இந்த அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு உறுதி என ரவிசாஸ்திரி கூறியுள்ளார். மேலும் RCB அணிதான் கோப்பையை வெல்லப் போகிறது என்பதை ரவிசாஸ்திரி மறைமுகமாக கூறியுள்ளார்.